குரூப்பில் போய் ஜாயின் பண்ணவங்க போய் பாருங்கள், நான் என்ன போட்டுக்க எதுக்கு போட்டுருக்கோம் பாருங்க, இது எதுக்காக போட்டிருக்கேன் தெரியுமா, ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான், சைக்காலஜி நீங்கள் வந்து பில்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த மெசேஜ்லாம் இதில் போடுறது. இதை வந்து நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, நீங்கள் இதை என்ன ஏதாவது ட்ரேட் கொடுங்க சொல்லி, நான் ட்ரேட் எதுவுமே கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக சொல்கிறேன்னா, நான் சேனலை வந்து ஓப்பன் பண்ண என்ன எய்மே வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரோ ட்ரேடராக ஆகணும், அந்த கான்செப்ட் நான் வந்து சேனலை ஓப்பன் பண்ணேன் ஓகேங்களா. டிப்ஸ் அண்ட் கால் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, அந்த தெரிவித்து நான் பண்ணுறது கிடையாது. டிப்ஸ் அண்ட் காலில் எப்பவுமே வந்து மணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது, அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா. நான் நேற்று கூட பாருங்கள் ஒரு 4.2K நான் வந்து ப்ராஃபிட் எடுத்துருந்தேன் அகேன்ஸ்ட் 500 எஸ்எல் போட்டு ஓகேங்களா. ஸோ நான் என்ன, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃபஹீம் ஃப்ரம் டிடபிள்யூ ஆஃப், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான டே ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி ஒரு எக்ஸ்பைரி, அதாவது வந்து ஃபஸ்ட்டு வீக் ஒரு எக்ஸ்பைரி சொல்ல முடியும். ஏன்னா எப்பவுமே வந்து சாட்டர்டே தான் எக்ஸ்பைரியாக இருக்கும், இந்த வாட்டி வந்து வெனஸ்டே வந்து எக்ஸ்பைரி பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன், நீங்கள் வந்து பார்க்கலாம் ப்ராஃபிட், நான் வந்து சூப்பரான ப்ராஃபிட்டு. இது வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட்டு 1:12 ரிஸ்க் அண்ட் ரிவார்டில் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ரிஸ்க் எவ்வளோ எடுத்திங்கனோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட் கண்டிப்பாக எடுத்து தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்லாம் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நான் மார்னிங்கும் வந்து டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன், என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன், மார்க்கெட் வந்து கீழே போகலாம் மேலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் கொடுத்த லெவல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிச்சிங்க எப்போவுமே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், மார்னிங் நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன், வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, பேங்க் நிஃப்டி கம்மெண்ட் டேஸ்டாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபினான்ஸ் ஆக்கிட்டாங்க, இந்த வீக்லேருந்து நைட் டு ஜெட் போட்டிருக்கேன், என்ட்ரி எங்கே எடுத்திருக்கேன், எஸ்எல் எங்கே எடுத்திருக்கேன். ஸோ சேனலில் ஃபஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது இந்த ட்ரேட் புக்கில் வந்து போய் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேட் புக்கில் வந்து பாருங்கள், சிம்பிள் கான்செப்ட் தான், நான் எதுவுமே வந்து ராக்கெட் சயின்ஸு இது நான் எதுவுமே வந்து எடுக்கல ஓகேங்களா. சிம்பிள் செட்டப் தான், அதுவும் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரடி தான் யூஸ் பண்ணேன், இது வந்து பூம் ஸ்ட்ராட்டஜி சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. இது தான் வந்து எல்லா டைம்லையும் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 4 லாட்டில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், எப்பவுமே நான் லாட்ஸ் எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன், நான் இன்றைக்கி சேல் தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு 301 நான் வந்து ஒரு 4 லாட் நான் வந்து சேல் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. அது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ப்ராஃபிட் நான் புக் பண்ணேன், இது இது வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 3.4 அந்த மாதிரி 4K அந்த மாதிரி நான் ப்ராஃபிட் நான் புக் பண்ணியிருந்தேன், 3.4K ஓகேங்களா. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்திருந்தேன், 179 வந்து புட்டை நான் வந்து சேல் பண்ணியிருந்தேன், அப்படின்னா மார்க்கெட் மேலே போனால் தான் எனக்கு வந்து ப்ராஃபிட். என்னாச்சுன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த டே வந்து ஒரு 1900 எனக்கு ப்ராஃபிட் காமிச்சிது ஓகேங்களா. ஆனால் இந்த ரிஸ்க் ரிவர்ட் அது கிடையாது, இது பெரிய பெரிய ப்ராஃபிட். ஸோ நான் என்ன பண்ண, நான் எஸ்எல் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் திரும்பி வரும்போது இந்த ஹைல அந்த 10% ப்ரைஸ் வந்து உடைக்கும்போது நான் என்ன பண்ணேன், மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன், ப்ரைஸ் பாருங்கள் 185 நான் வந்து சேல் பண்ணேன், சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். ஆனால் இந்த வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜாக்பாத் ப்ராஃபிட் புக் பண்ணேன், 185 சேல் பண்ணேன், 130 நான் வந்து பை பண்ணேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கலெக்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கட்டப் பண்ணேன். நான் வந்து இந்த ட்ரேடில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.3K நான் வந்து லாஸ் பண்ணேன், அந்த லாஸஸும் கவர் ஆகி நான் வந்து ஒரு 4.5K வரைக்கும் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன் இந்த ஒரே ட்ரேடில். அப்புறம் என்ன பண்ணேன், ஜாக்பாட் ப்ராஃபிட் எனக்கு வேணும், இந்த ப்ராஃபிட் எல்லாம் தேவை இல்லை, எக்ஸ்பைரி கண்டிப்பாக ஜாக்பாட் ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். நான் என்ன பண்ணேன், பாதி லாட் என்ன பண்ணேன்னா இதில் எக்ஸிட் பண்ணேன், 132 ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணேன். ரிமைனிங் லாட் என்ன பண்ணேன்னா 195 எக்ஸிட் பண்ணேன், இது 195 நான் எக்ஸிட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். என்னோட டிஎஸ்எல் சொல்லுவாங்க, டிஎஸ்எல்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா. இது மொத்தம் ஹிட் ஆகாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னோட ப்ராஃபிட் வந்து ஒரு 10K கிட்ட ஆயிருக்கும். எப்படி 10K கிட்ட ஆயிருக்கும்னா, ஆர்டர் புக்கில் வந்து பாருங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு 0 ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பைரி அன்றைக்கி எப்போவுமே இந்த மாதிரி வந்து எப்போவுமே கிடைக்கும், ஆனால் எல்லா ப்ரீமியம் வந்து 0 ஆகுமா சொல்லி சொல்ல முடியாது ஓகேங்களா. ஏன்னா நான் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 44,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், 195 இந்த இடத்துல 195 இங்கேருந்து திரும்பிச்சு மார்க்கெட், 120 வரைக்கும் போகும்போது என்னாச்சுன்னா இங்கே வந்து நான் ட்ரெயிலிங் ஸ்டாப்லாஸ் போட்டிருந்தேன், 195 இந்த இடத்துல ட்ரெயிலிங் ஸ்டாப்லாஸ் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஆச்சுன்னா இந்த ஹிட் என்ன ஹிட் பண்ணிச்சு. ஸோ இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப்லாஸ் வாங்கிட்டு மார்க்கெட் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வாங்கிட்டு இந்த ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணிக்கலாம், நம்ம 95 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே கேப்சர் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து எல்லா டைமில் ஆகுமா சொல்ல முடியாது, ஏன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து தீட்டாவே ஒன்றுமே இருக்காது, டைம் டிகே சீக்கிரமாக ஆகும். ஆனால் 1:00 அப்புறம் வந்து காமா சொல்லுவாங்க, காமா என்ன ஆகும்னா பிளாஸ்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் லாஸஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்ளை பண்ணுங்கள், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன பண்ணால், பேக் டெஸ்ட் பண்ணணும்,
ரிஸ்க் ரிவார்ட் கண்டிப்பாக எடுக்கணும் ஓகேங்களா. ரிஸ்க் டு ரிவார்ட் எடுக்கணும்னு வச்சுக்கலாம், நீங்கள் வந்து என்ன பண்ண இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க மாட்டீங்க. ரிஸ்க்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடில் வந்து ஒரு 500 ரூபா எஸ்எல் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், அதோட ரிவார்டு வந்து மினிமம் நீங்கள் 1000 ரூபாய் இருக்கணும். 1000 ரூபாய் நீங்கள் ரிவார்டு எடுத்தால் தான் நேற்று நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தவரும் அந்த லாஸ்ட்டு வந்து ஈஸியாக இருக்க வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் மார்க்கெட் எப்பவுமே ஒர்க் பண்ணும். மார்க்கெட் வந்து பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தான் இருக்குது மார்க்கெட். இந்த ட்ரேடர்ஸ் வந்து மைண்டு வந்து கண்ட்ரோல் ஆகாமல் என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ் தான் புக் பண்ணுறாங்க. எப்போவுமே வந்து லாஸை வந்து ஹோல்டிங் பண்ணக்கூடாது ஓகேங்களா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எஸ்எல் போட்டு லாஸை வந்து கட் பண்ணிடணும். ஆனால் ப்ராஃபிட் வரும்போது என்ன பண்ணணும் தெரியுமா, ப்ராஃபிட் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரன்னிங் ஆகி எப்படி உட்காந்துணும், ப்ராஃபிட் 1:2 இல்லை 1:3 1:4 1:12 வந்தால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணணும். அந்த ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ணும். அந்த அளவு வந்து கெப்பாசிட்டி வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும். இது வந்து 1 நாள் 2 நாள் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம் ஓகேங்களா, இல்லை 10 வருஷம் கூட ஆகலாம். அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்டு மணி மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். இதெல்லாம் வந்து 1 வீக்கில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆகலாம் 1 வீக்கில். ஸோ என்னோடய சேனலில் போய் பாருங்கள், நான் வந்து லைவ் ட்ரேடிங் வீடியோ டெய்லி ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணி வித் ப்ரூஃப் ஒரு 1.5 லேக்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட்டாக எடுத்துருக்கேன். நீங்கள் அந்த சீரியஸ் நான் வந்து இந்த ஐ பட்டனில் போட்டுடுறேன், அந்த ஃபுல் பிளேலிஸ்ட்டு போய் பாருங்கள் ஓகேங்களா. அது செகண்ட் விஷயம் வந்து டிப்ஸு சொல்லுங்க தெரியுமா, டிப்ஸு கால்ஸு இதெல்லாம் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் கோர்ஸ் எடுங்க, யாராவது கோர்ஸ் எடுங்க, கோர்ஸ் எடுத்து கற்றுக்குங்க, அந்த மைண்ட் எப்படி வருது சொல்லி கற்றுக்க பாருங்கள். டிப்ஸ் அண்ட் காலில் எப்போவுமே வந்து உங்களை மணியை நீங்கள் பண்ண முடியாது, நீங்கள் லாஸ் தான் பண்ணுவீங்க. எதுக்கு லாஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மைண்டு வந்து உங்கள் கண்ட்ரோல் இருக்காது, மணியும் உங்கள் கண்ட்ரோல் இருக்காது. மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும், அவங்க சொல்லாமல் ஹோல்டிங் பண்ண ஹோல்டிங் பண்ணி நீங்கள் வந்து பி எடுத்துருப்பீங்க. என்ன தெரியுமா ஆகும், மார்க்கெட் மேலே தான் போவோம், மார்க்கெட் திரும்ப திரும்பாது. ஆனால் திரும்பும்போது என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு ப்ரைஸ் 100 ரூபாயில் வந்து பை பண்ணியிருப்பீங்க, அது கீழே வரும்போது எவ்வளோ தெரியுமா ஆகும், 80 ருபீஸ் தான் ஆகும். ஏன்னா டைம் வேல்யூ வந்து டீகே ஆகிக்கணும் சரிங்களா. பயர்ஸ் வந்து எப்பவுமே வந்து மொமெண்டமில் கேப்ச்சர் பண்ணும், மொமெண்ட் போயிட்டு இருக்காது, மொமெண்ட்டில் வந்து கேப்ச்சர் பண்ணும். அந்த மாதிரி டீப் வரும்போது நீங்கள் பை பண்ணணும், டீப் வரும்போது பை பண்ணும், டீப் வரும் பை பண்ணும். அந்த மாதிரி தான் வந்து பயர் வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனால் செல்லர் வந்து எல்லா மார்க்கெட்டில் வந்து பைசா ஏர்ன் பண்ண முடியும். நான் வந்து ஃபஸ்ட்டு பைங் தான் பண்ணேன், இப்போ இந்த கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 3.5 லட்சம் இன்க்ரீஸ் ஆச்சு கேபிட்டல். ஸோ நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து செல்லிங் தான் பண்ணுறேன் சரிங்களா. செல்லிங் வந்து நீங்கள் வந்து ஒரு 35,000 ரூபாய் இருந்தாலே நீங்கள் வந்து செல்லிங் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. நீங்களும் கற்று நினச்சிங்கன்னா சேனலில் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ஜிஸ்டன் லிங்க்கு போங்க, கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். 16,000 ரூபீஸ் தான் நார்மலாக அந்த கோர்ஸ் இருந்தது. இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் 6K கூட பே 6K பே பண்ணி 30 டேஸ்க்கு அந்த சொல்லிட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணி கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கற்றுக்க நினச்சிங்கன்னா கொடுத்துருக்க நம்பரை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து டெலிகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுவங்க, போய் பாருங்கள் நான் என்ன போட்டுருக்க, எதுக்கு போட்டுருக்கு பாருங்கள். இது எதுக்காக போட்டிருக்கேன் தெரியுமா, ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான், சைக்காலஜி நீங்கள் வந்து பில் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த மெசேஜ்லாம் இதில் போடுறது. இதை வந்து நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, நீங்கள் இதை இந்த ஏதாவது ட்ரேட் கொடுங்க சொல்லி. நான் ட்ரேட் எதுவுமே கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக சொல்கிறேன்னா நான் சேனலை வந்து ஓப்பன் பண்ணேன், என்னோடய எய்மே வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரோ ட்ரேடராக ஆகணும். அந்த கான்செப்ட் நான் வந்து சேனலை ஓப்பன் பண்ணேன் ஓகேங்களா. டிப்ஸ் அண்ட் கால் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, அந்த தெரிவித்து நான் பண்ணுறது கிடையாது. டிப்ஸ் அண்ட் காலில் எப்பவுமே வந்து மணியை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது, அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா. நான் நேற்று கூட பாருங்கள் ஒரு 4.2K நான் வந்து ப்ராஃபிட் எடுத்தேன் அகேன்ஸ்ட் 500-600 ருபீஸ் எஸ்எல் போட்டு ஓகேங்களா. ஸோ நான் நான் இருக்கனே சொல்லியிருந்தேன், டாப்பிக்கில் நான் கவர் பண்ணேன். ஸோ எல்லாமே டாப்பிக்கில் நான் கவர் பண்ணியாச்சு. சேனலில் ஃபஸ்ட் டைம் சப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து சூப்பரான ப்ராஃபிட் நான் புக் பண்ணியாச்சு, ஒரு 6.4K 7K ஆகும் நினச்சேன், 7K ஆகும் இல்லை. ஆனால் இந்த கூட ஒரு நல்ல சூப்பரான ப்ராஃபிட் நான் புக் பண்ணேன். தேங்க்யூ வைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.